Hi viewers, welcome back to Chithus Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ சாம்பார் வச்சு சைட் டிஷ் வந்து காய் வச்சு போர் அடிச்சிச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுக்கா பண்ணலாம். ஏன் சிக்கன் மட்டனில் தான் சுக்கா பண்ணணுமா என்ன, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு மஷ்ரூமில் தான் சுக்கா பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாங்கின அன்னைக்கே செஞ்சுருங்க. நான் வந்து ஒரு ஒன் டே கழிச்சு செஞ்ச நல்லாங்கிறங்க. மஷ்ரூம் ஒரு மாதிரி அழுக்காமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு வாங்கணுன்னா மஷ்ரூம் செஞ்சுட்டிங்கன்னா மஷ்ரூம் டேஸ்டியாக இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் சுக்காவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சிலே போட்டு ட்ரை பவுடராக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு முக்கியமான பவுடர். ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி ஒரு பிரியாணியில் 2 கிராம்பு ஒரு சின்ன சைஸ் அட்டை போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கியாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்டில் இந்த ராஸ் மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக அதாவது அரை டேபிள் ஸ்பூன் தான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் தான் கரம் சேர்க்குறேன். கரம் வந்து டேஸ்ட்டுக்கு தான். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்க்கணும். மஷ்ரூம் சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா மஷ்ரூமில் வந்து நல்ல தண்ணி ரிலீஸ் பண்ணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங்கிள்லாம் இந்த மாதிரி தெளித்து விட்டால் போதும். மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடுறதுனால இப்படி ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஒரு மாதிரி சுக்கா ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, இதுக்கு பிறகு ஃபைனலி நம்ம பவுடர் பெப்பர் சீரகம் அப்புறம் சோம்பு அந்த பவுடரை தூவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி சிந்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு ஒரு மல்லித்தூவி கார்னிஷ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.